இரண்டென்றான் இரண்டும் ஒன்றென்றான் ஒன்றென்றும் இல்லை என்றான். ஒரு நிலையிலேயே என்ற நிலை பெறுக எல்லாம் உனது செய்யே என்றெண்ணும் எண்ணமும் நீ அறியாது எனக்குள்ளதோ ஐயா பராதன ஆறுக படிப்பற்று கேள்வியற்று பத்தற்று நீங்கள் துடிப்பவர்கள் சுகங்கான் பராபரன் என சுதந்திர ஆசிரியர்கள் சத்சங்கத்தில் குருதேவர் சொன்னது ஒரு ஜீவன் இந்த ஆத்மாவோட ஐக்கியமாகிறார். ஜீவனே மனம், இந்த மனம் அழிந்தால் ஆத்மாவே இருக்கு. தனிப்பட்ட வந்து ஜீவன் இல்லவே இல்லை. மனம் மூடிக்கொண்டிருப்பதனால் ஆத்மாவை ஒரு ஜீவன் வந்து பதப்படுகிறது. ஜீவனுக்கு முக்கியத்துவம் தேவை. ஜீவன் வந்து மனதோடு மனமானது நாசமான போகணும். ஆத்மா தன்படியே பிரதிக்கும். சரி, அது ஜீவன்கிறது வந்து நான் எனது இந்த அகங்காரம் சொல்கிறாங்க. இல்லை அது தனியாக மனதுக்கு வேற மனதுக்கு இருத்து தோற்றமே நான் எனது. அது இல்லையானா மனம் இல்லவே இல்லை. அப்போ ஜீவனை நான் எனதுன்னு சொல்லலாம். அதான் கேட்குறாரு, நானுக்கும் அகங்காரம் அம்மாவாரத்துக்கும் ஜீவனுக்கும் அந்த சோழும் சொல்கிறாங்க இல்லையா? அந்த அகங்காரம் அம்மாவாரமே ஜீவனுடைய இருப்பு இயக்கம். அது இல்லையானா ஜீவன் இல்லவே இல்லை. அது ரெண்டும் தான் போர்வையாக ஆத்மாவை மூடிக்கொண்டிருக்கிறது. ஆத்மா என்பது ஒரு நம்முடைய விளக்கத்துக்காக ஒரு பொறியும் சொல்லலாம், அக்னி பொறி. அதே போலனா சின்ன பொறி இருந்தால் ஓரளவு திரும்ப சுயஞ்சோதி. இந்த சுயஞ்சோதியத்தினுடைய இந்த பிரகாசமான
ஒரு வயிறு கல் வச்சுக்கிங்க, ரொம்ப இடு ரொம்ப இருக்குது சிறந்த கல், அந்த கல்லை போரை கூட முடிச்சுன்னா பிரதான வழி தெரியாது. அதே மாதிரி ஆன்மாவை இந்த நான் எனது இந்த மனதோடு கூடிய எண்ணத்தோடு கூடிய மனமானது மூடியிருக்கிறது. அது எந்த வினாடி விளக்கப்படுகிறதோ அந்த வினாடி ஆத்மா சைமாக பிரகாணிக்கும். அதுக்கு வேறு திரையும் இல்லை, மறைப்பும் இல்லை, அது யாருக்கும் கட்டுப்படுவதும் இல்லை. This jiva, the soul means ayan mind, ayan mind means soul. The jiva, since we call it as a jiva, since it has ego, the ayan mind, that is the mind. Mind means jiva, jiva means mind. So mind is an obstacle. The self is a self-effulgent light. Self. It's a self-effulgent light. It's all-pervading nature. No boundary for it. Nobody can control it. It's a free thing. But it becomes the soul or the jiva because of the mind, because of the iron mind. The self can be compared to a self-effulgent sparkle. Self. Or the self can be compared to a very precious shining diamond or ruby. The self is compared to a diamond or a ruby, very shining diamond or ruby, big stone, precious stone, shining stone. Now you cover the diamond stone with a blanket, then you will not get the light, you cannot see it. Though it is very precious and shining, and you cannot see it because you completely covered with a thick blanket. Similarly, self is an effulgent. Self-effulgent light. It is covered by iron mind, that is the mind. Since it is covered by the mind, it is called jiva. If the iron mind are destroyed, the mind is destroyed, the self will shine spontaneously. The vayiru kal pondrathu oru koorai pottu moodinal eppadi prakasam adiye theriyadho adhe pola andha koorai endra naan enadhu endra எண்ணமானது அந்த விளக்கலை போய் சுற்றி மூடி இருக்குது. அந்த திரை விளக்குனா போதும், நான் எதை நாசமானா போதும், மனம் இல்லை, சேமாக ஆன்மாவே இருக்கும். ஜீவன் வந்ததும் இல்லை போனதும் இல்லை, வந்து நம்முடைய மன எண்ண பேர் வந்தது, நான் எதை வந்தது ஜீவன். ஆன்மாவுக்கு எந்த விதமான ஒரு விளக்கமும் கொடுக்க முடியாது, அது சுயம் பிரகாசம், மனதும் தர முடியும். So we cannot give explanation for a self. We can say that it is a self-effulgent light. Self-effulgent thing. That's all. We cannot give any more explanation for it. So, there is a big diamond stone, very shiny diamond stone. You cover it with a blanket. Now you cannot see it, you cannot get the light. Though it is very shining, it is completely covered with a blanket. Similarly, the self is covered with the iron mind, the ego and possessiveness, the mind. That's why it is called a jiva. So there is no existence for a jiva. The existence is created due to our mind. We think that we are a jiva, we are a man or woman. The creation of the separation is due to our mind. If I and mine are destroyed, we will exist as a self. The word soul, many meanings. Sometimes they use the word soul to mean self. Mm-hmm. Other times they mean to mean your nature, your inner nature, your psychological nature. But so soul can be called as jiva. You should not confuse it. இன்னொருடைய கணவன், இன்னொருடைய மகன், என்ன சொல்ல போகிற, அதை விட்டு நான் ஆன்மன் சொல்ல போறியா? காரணம் உடம்பு மேல உள்ள பிடிப்பு, அந்த பிடிப்பை விட்டுரு, எப்படி ஆன்மா சொல்ல போகிறார். ஸோ குருதேவ் இஸ் ஆஸ்கிங் எ க்வெஸ்சன் டு சிவம், ஹூ ஆர் யூ? இந்த நாட்டுக்காரர்
he will give the reply in this way. I belong to this country. I speak this language. So you mention your nationality. You will say, I am a husband of one lady and the son of one man. And you will give explanation for your existence, for your individuality. Can you say that we are the self? Is it impossible? சாதாரணமாக இருக்கப்பட்ட உனக்கே இன்னாருடைய கணவன், இன்னாருடைய மகன், இன்னார் இன்னை குருடையவன், இன்னை பேருடையவன், இன்னை தொழிலதிபர், இத்தனை செஞ்சுக்கிற உனக்கு ஆன்மா ஒன்றுதான் கிடையாது. அது இந்த நான் எனதால் தான் இந்த பாட்டு ஓடுது. ஸோ யூ ஆர் ஆர்டினரி ஜீவா அண்ட் யூ ஹேவ் லாட் ஆஃப் பொசஷன்ஸ். ஐ பிலாங் டு திஸ் கண்ட்ரி, ஐ நோ திஸ் லாங்குவேஜ், ஐ ஆம் எ ஃபாதர் ஆஃப் திஸ் ஆஃப்ஸ்ப்ரிங், I am a husband of this woman and grandson, great-grandson, and I have properties, I have so many things. So, for an ordinary jiva, has lot of possessions. But the self does not have any possession. Since we are a mind, we are saying I and my, and due to that, the self is suffering. We are claiming I and mine, that's why the self is suffering. As, otherwise, there is no attachment or anything for the self. We are the self. Because of the I and mine, we are giving trouble to the self. Self is suffering because of us, because of our I and mine. உன் குருவனுக்கே நான் கணவன், நான் மனைவி, நான் குழந்தை, என் தொழில், என் ஏகப்பட்ட பிணைப்படுத்திக்கிறீங்க. இப்போ ஜீவன் சில நான் எனது இது எவ்வளோ பிழைப்பு வச்சுருக்கோம், அந்த ஜீவன் பிழைப்பு தான் எனக்கு சொந்த பண்ணமாக தெரியுது. ஜீவ பிழைப்பு இல்லை, சொந்த பண்ணம் இல்லவே இல்லை. ஸோ யூ ஹேவ் ஸோ மெனி அட்டாச்மெண்ட்ஸ் சச் அஸ் ஐ எம் எ மேன், பிலாங் டு திஸ் கண்ட்ரி, சன், டாட்டர், ஒய்ஃப், சில்ட்ரன், கிராண்ட் சில்ட்ரன், ப்ராப்பர்ட்டிஸ், ஆல் தி பொசிஷன்ஸ் யூ ஹேவ், இட் இஸ் ஆல் டியூ டு தட் மைண்ட். If the mind is destroyed, there is no position for you. நாம் ஒருவனே, எல்லோரு ஒருவனே. So because of this I and mine, this ego and possessiveness, you created many attachments to the many names and forms. And you are claiming that I am a jiva, I am a man, etc. So, we should think that we are the only one person and there is only one person in this world who is not other than us, who is not apart from us. Mm. There exists only one person. We are that person and there is only one person in this world. That person is not apart from us. That must be our attitude. நீ எப்படி மாசு மறு குற்றம் குறை இல்லாத ஒரு சுத்த வைரமோ அதே மாதிரி எல்லோரும் அதே வைரக்கல் தான். ஒவ்வொருவரும் வைரக்கல் உத்தம சேர்த்தாச்சுன்னா பெரிய மரம் மாதிரி இருக்கப்பட்ட வைரமாகும், அது அகண்டம். அதில் பீஸ் பேஸாக எடுத்தாச்சுன்னா கண்டம், எல்லாம் வைரம்தான். இந்த வைரத்தை மூடி இருக்கப்பட்ட இந்த மரபு மட்டும் எட்டால் போதும். நீ யாரையும் சுற்றி காட்ட முடியாது, பெண்ணையும் சுற்றி காட்ட முடியாது, ஆணையும் சுற்றி காட்ட முடியாது. எல்லாம் உயரமே, உயரது கண்ணியம் இல்லை. எல்லாம் உயரம் சேர்ந்ததுன்னா ஒரு பெரிய மலை மாதிரி ஒரே உயரமாகும். இப்போ இந்த ஒரு மலையாக இருக்கப்பட்ட உயரத்துலேருந்து ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான பீஸ் பேஸாக எடுத்து வச்சுருக்குறோம். அந்த மலைக்கு இந்த உயரம் வந்து அந்நியமா, இந்த உயரத்துக்கு அந்த மலை அந்நியமா, இல்லவே இல்லை. So you are a very precious shining diamond, stone, diamond, precious stone. All others are compared to the diamond stone. Each jiva is a diamond stone. You are collecting all the diamonds and keeping at one place. It became a huge mountain. That mountain consists of innumerable diamond stones. Millions and millions and billions and billions of my
jivas are combined together to form a huge mountain. You are one of the stones in the mountain. You are not apart from that mountain. Nobody is apart from that mountain. You have collected all the diamond stones and kept in a place and became a huge mountain. You are not apart from it. The mountain is apart from you. So, all are diamond stone. Each one is a diamond stone. And we are creating this difference because of our mind, because of our eye and mind. So, if you think that I am a jiva, then you are covering yourself. You are a diamond stone. You are covering yourself with a blanket. And you cannot recognize or realize your true nature. If you remove the blanket, you will automatically see the shining diamond. எல்லாரும் நான் வயிறுங்கிறது சொல்லிக்கிறாங்க, நம்ம நம்பிக்கை இருக்குது, ஆனால் பரிபூர்ண நம்பிக்கை இல்லை. காரணம் இந்த நான் என்றுதான் காரணம். இந்த நான் இல்லையானால் உங்களுக்கு குடும்பம் இல்லை, தொழில் இல்லை, உறவு திட்டம் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் வரும். அப்படி இல்லாமல் இருக்கிறது தான் சுத்தம். அப்படி இல்லாமல் இருக்கு பிரியப்பட மாட்டேங்கிறீங்க. ஸோ எவ்ரி ஒன் நோஸ் தட் he may be a man or woman. Everyone knows that he's a precious stone, diamond stone. But we don't believe in it. We have faith, but we don't have perfect, total faith in it. Verbally we say that we are a diamond, we are the self. But we don't have faith in it, in our own experience, in our own statement. Verbally we are saying we are the self, we are the diamond. Because of his eye and mind, we could not claim that we are the self, we are the diamond. Because of this eye and mind, we create the attachments. See, if we remove this, all the attachments, then you will shine as a diamond. So, if you remove our attachment, that is, if you remove the blanket from the diamond, destroy eye and mind, how can you say that I am a man or woman? How can you say that I belong to this country, speaking this language? I have properties, I have belongings, I have wife, child, grandchild, so many things. So you will exist as a self at all times once you remove the blanket of I and mine. Shivam, is it possible to grasp this teaching? Yes. Yes, we grasp. We need to be sadhana. We have that perfect faith. That's the conviction, right? Firm conviction. Talk about the conviction too. ஜடமான உறுதி வேணும், அதான் உண்மையான நம்பிக்கை. அதான் அசைக்க முடியாத நம்பிக்கை. Unshakable faith in our attitude is mandatory for us. உலகமே நிலை பெறணும், உலகமே நிர்மலம் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, நம்முடைய உறுதியெல்லாம் மாறக்கூடாது. தூரமே கண்டதாக வெட்டி போட்டாலும் பரவாயில்ல, அப்போ என்னோடய உறுதியிலும் மாறக்கூடாது. என்ன உபாரம் வந்தாலும் சரி, எவ்வளோ சிரமங்கள் வந்தாலும் சரி, மரண உபாதையை நம்ம ஆட்டி படைத்தாலும் சரி, கொஞ்சம் கூட அசையக்கூடாது. நாம் அதை வந்து ஈவன் த வேர்ல்ட் இஸ் டீஸ்டபிளைஸ்ட், ஈவன் அவர் பாடி இஸ் ஷட்டர்ட் இன்டு பீசஸ், கட் இன்டு ஸ்மால் ஸ்மால் பீசஸ், வி ஷுட் ஹவ் அன்ஷேக்கபிள் ஃபெய்த் தட் வி ஆர் த செல்ஃப். Even though we suffer a lot, undergo many trials and agonies, we should not fail in our conviction. We are that we are. If anything happens, even the death comes, we should not have the fear of death. We should think that we are the self. The firm conviction is needed at all times, irrespective of the conditions of the world or the physical body. யாரிவனை போல் அவனியில் தெய்வம், யாரிவனை போல் அவனியில் தெய்வம்.
எல்லாமே குருதேவ.